ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷும் நாங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட இருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸு, இது கப்பி ஃப்ரைஸு. இது ஒரு 30+ இருக்குது இந்த டேங்கில். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ராயல் கப்பி ஃபுட்டு தான் ஃபீட் பண்ணிக்கிட்டுருக்கேன். டைனி பிளட்ஸ், சின்ன சின்ன பிளட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பிளான்ட்டு. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் எப்போயுமே கரெக்டாக இருக்கணும். இது பிறந்தே 2 நாள் தான் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் கப்பி இருக்குது. ஒன்று ஜெட் பிளாக்கு, இன்னொன்று நார்மல் கப்பி, இன்னொன்று ஃபேன்சி கப்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் டைல் கப்பி. 4 டைப் ஆஃப் கப்பியோட ப்ரைஸ் இதில் இருக்குது. ஸோ இதோட அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கொய்கார்ப்பு. இதில் பார்த்திங்கன்னா மேல் கொய்கார்ப்பு ஒன்று இருக்கும், அது பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு பாண்ட் செட்டப் வீடியோன்னு ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாண்டும் இப்போ என்கிட்ட இல்லை, அதுக்கு பதிலாக வேறு பாண்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே செட் ஆகலைன்னு நான் உள்ளே ஃபைபர் டேங்க்கில் வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா மோட்டர் சத்தம் கேட்கணும், நான் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 கொய்கார்ப் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பீட்டா கலெக்ஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ பீட்டா கலெக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபீமேல் ஃபைட்டரு, இதோட பேர் பிளாக் கலர் மேல் ஃபைட்டர் இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கேன். இது பார்த்தீங்கன்னா அடல்ட்டு ஃபீமேல் பீட்டா. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து டேங்க்லேயே ஒரு பீட்டா இருக்குது, நெக்ஸ்ட் பீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பீட்டா மாதிரியே இருக்க ஒரு ப்ளூ பட்டர்ஃப்ளை பீட்டா. ஸோ இதோட பேர் ஃபீமேல் பீட்டாவும் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் காமிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளக்காடு பீட்டா பேரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங்கில் இருக்குது. வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலு, உள்ளே இருக்க வந்து ஃபீமேலு. ரெண்டுமே ரெட் கலர் பேரு. நான் நெக்ஸ்ட் இதோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்கேன், இதோட ப்ரீடிங் அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர் மேல் பிளக்கார்டு. இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளக்கார்டு. இதுதான் கலரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில். இது பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு. இது கூட நான் இப்போ ஒரு ஃபிஷ் விட்றேன், பீட்டா விட்றேன், எப்படி ஃப்ளார் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பாருங்கள் எப்படி ஃப்ளார் பண்ணுதுன்னு. இது கூட பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஃபீமேல் பீட்டா விட்டுருக்கேன், எப்படி இது ஒரு அக்ரெஷனை காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பீட்டா பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மூன் பீட்டா. இது உங்களுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு சரியாக தெரில. இது பார்த்திங்கன்னா மேல் பீட்டா தான், அடல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பீட்டா பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கோட பேர் தான் இந்த பீட்டா. ஸோ இது பக்கத்தில் இதை வைக்கிறதுனால இது ரொம்ப அக்ரெஷன் காட்டுது பாருங்கள், இன்னும் ஃப்ளார் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ இது அதோட பேர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ ஃபீமேலு, அந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ கலர் மேலோட பேர் வந்து இது தான். ஸோ இது ரெண்டு இப்போ தான் ப்ரீட் ஆச்சு, இதுவும் அந்த பட்டர்ஃப்ளை ப்ளூவும். ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேவரெட்டு, இதுவும் இதுவும் ஃபுல் மூணு தான். பின்னாடி ரெக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு போச்சு. ஸோ இது என்னோடய ரொம்ப ஃபேவரட் மேலு. பார்த்திங்கன்னா டிசீஸில் இருக்குது, இல்லாட்டி டெய்ல் ஃபுல் க்ரோத் இருக்கும். ஸோ இதை அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராகன் பிளக்கார்டு. இது வந்து ட்ராகன் பிளக்கார்டு, இதுவும் பிளக்கார்டு தான்.
ரெண்டுமே வேறு வேறு டைப்பு அதுலேயும். ஸோ இது வந்து செமி அடல்ட்டு. இது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வந்து பீட்டா ப்ரீடிங் செட்டப் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் அவுட்டோரில் ப்ரீடிங் செட்டப் பண்ணியிருந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் காலையிலே செக் பண்ணேன், ப்ரீட் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்க்குறேன், மேலே ஃபீமேல வந்து எக் ரிலீஸ் பண்ணி மேல் மேலே எக் எடுத்து வச்சுருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு, இந்த பபுள் பபுளாக இருக்குது கிடையாது, சென்டரில் மட்டும் டார்க் ஒயிட்டாக. அந்த ஒப்பே பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகுது, அதுதான் அதோடய எக்ஸு. சென்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் ஒயிட்டாக இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து நான் உங்களுக்கு இதோட அப்டேட்டையும், நான் சொன்ன அப்டேட் எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கைஸ். இந்தோ பார்த்தாலே தெரியும் ப்ரீட் ஆகுது. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வாங்க நெக்ஸ்ட் என்னோடய பான் செட்டப்பை பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பான் செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட்டு, ஏன்னா நம்ம வெளியே வச்சுருக்கோம். வெளியே வைக்கிறப்போ இதில் பார்த்திங்கன்னா கப்பீஸ் தான் இருக்குது. வெளியே வைக்கிறப்போ கப்பீஸ் வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் நிறைய இருக்குது. அது குட்டி போட்டால் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ பிளான்ட் நான் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அக்வா கேனு. அக்வா கேனை பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ள வச்சுருக்கேன். நம்ம காமெடியாக பான் செட்டப்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. இந்த இது வந்து இந்த பான் செட்டப் தான் நம்ம பண்ணியிருக்கிறதே நல்ல பான் செட்டப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸாக தான் தெரியும். நான் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷை காமிக்கேன். ஸோ பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன், உங்களுக்கு கப்பீஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் காமிச்சிருப்பேன், அதோடய பேரண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கப்பீஸ் இருக்குது, எல்லாமே அடல்ட்டு, மேல் அண்ட் ஃபீமேல். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் கப்பீஸ் இருக்குது இந்த பாண்டில். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஃபிஷ் இவ்வளோ தான். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் எல்லாத்தோட அப்டேட் பண்ணுறேன். பீட்டா ப்ரீடிங் அப்டேட் தான் நெக்ஸ்ட் வீடியோ, பீட்டா ப்ரீடிங் அப்டேட். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஃபாக்ஸ் டெயில் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஃபாக்ஸ் டெயில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஸோ ஃபாக்ஸ் டெயில் கூடயே அந்த சின்ன சின்ன இலை மாதிரி தெரியுதுல, அது பேர் வந்து டக்வீடு. ஸோ பிளான்ஸ் ஆட் பண்ணால் தான் ஆக்சிஜன் லெவலும் கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக்ஸ் டெயில் பிளான்ட்டும் சின்ன சின்ன டக்வீடும் கொஞ்சமும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆலில் கொடுத்தீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வேறு என்னென்ன வீடியோஸ் போடலாம்னு உங்கள் சஜஷன்ஸாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.